இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கடலூர் ஒன்றியம் திருமானிக்குழியில் தேசிய செயற்கை முறை கருவூட்டல் திட்டம் தொடக்க விழா கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தேசிய செயற்கை முறை கருவூட்டல் திட்டம் 3 தொடக்க விழா கடலூர் அருகே திருமானிக்குழி கிராமத்தில் நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரசேகர சகாமுரி துவக்கி வைத்து கால்நடை வளர்ப்புகளுக்கு தாது உப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இத்திட்டம் 2வது கட்டமாக நமது மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி 500 கிராமங்கள் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஆவின் நிறுவனத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1/8/2020 முதல் 31/5/2021 வரை ஒரு கிராமத்திற்கு 200 கால்நடைகள் வீதம் மொத்தம் 50,000 நாட்டின மற்றும் கலப்பின பசுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்கை முறை கருவூட்டல் பணி தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு தாது உப்பு கலவை மற்றும் குடற்புழு நீக்க மருந்தினை கால்நடைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் கடலூர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இயக்குனர் குபேந்திரன், துணை இயக்குனர் மருத்துவர் பொன்னம்பலம், ஆவின் பொது மேலாளர் உதவி இயக்குநர்கள் மருத்துவர் கஸ்தூரி, மருத்துவர் மோகன், உதவி நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் மருத்துவர் ராஜேஷ்குமார் மற்றும் கால்நடை உதவி மருத்துவர்கள் டாக்டர் ஸ்டாலின், வேதமாணிக்கம், டாக்டர் பார்கவி, மருத்துவர் சுந்தரம், மருத்துவர் தீபிகா, மருத்துவர் மணிகண்டன், கால்நடை ஆய்வாளர் ஏழுமலை, சாந்தி, கிருஷ்ணமூர்த்தி, கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சக்திவேர், லட்சுமி, ஆய்வக உதவியாளர் ரமணி ஆகியோர் கலந்து கொண்டு முகாம் ஏற்பாடுகளை செய்தனர். இந்த முகாமில் 300 மேற்பட்ட கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தாது உப்புக்கள் மற்றும் குடற்புழு நீக்க மருந்துகள் வழங்கப்பட்டது. நகைகள் எடுக்க நான் 3 விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ். கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம், ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.